நீங்க வேணும் உங்க வைஃப் கூட்டி வந்து எங்க சீஃப் டாக்டர் கிட்ட பேசி பாருங்க. Thank you டாக்டர். ஓகே. ஹலோ சொல்லுங்க மேடம். நான் சுருளி பேசுறேன் மேடம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மேடம். அதனால தான் மேடம் கால் பண்ணேன். என்ன சொல்லு. கதிர் திரும்பவும் இந்த ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கார் மேடம். அப்படியா? ஹாஸ்பிடல்லையா? ஆமா மேடம். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அந்த குழந்தை பிள்ளை? சீஃப் டாக்டரோட உள்ள பேசிட்டு இருந்தார் மேடம். நானும் இங்க நர்ஸா வேலை பாக்குற என்னோட ஒய்ஃபும் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கேன் மேடம். அப்படி என்ன பேசினா டாக்டர் கிட்ட? பூவரசு வயித்துல வளர்ற குழந்தை தன்னுடைய தானு கதிர்க்கு சந்தேகம் வந்துருச்சு மேடம். பூவரசு இதுக்காக ஹாஸ்பிடல் கூட்டு வந்து செக் பண்ணோம்னா டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்தார் மேடம். டாக்டர் இதெல்லாம் தப்பு அப்படிலாம் செக் பண்ண கூடாதுன்னு கதிர்கிட்ட சொல்லியும் கேட்கல மேடம். பூவரசை நீங்க செக் பண்ணி ஆகணும்னு டாக்டர் கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருந்தார் மேடம். இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் தான் நான் உங்களுக்கு கால் பண்ண மேடம். சரிங்க மேடம். ஏய் வீட்டு பக்கம் வரும்போது சொல்லு, தகவல் சொன்னதுக்கு உனக்கு கிஃப்ட் கொடுக்கறேன். ஆ சரிங்க மேடம், ரொம்ப நன்றி மேடம். டே கதர், உன் பொண்டாட்டி மேல உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? இது போதும்டா. ஐயோ, உன் வாழ்க்கையில இனிமே நிம்மதி செத்து போயிடுமே. இருந்தாலும் இந்த மகேஸ்வரி சும்மா இருக்க மாட்டாளே. இந்த ஒரு விஷயத்தை வச்சே ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் விஷத்தை ஏத்துற. என்ன வாழ்க்கடாது, என் எதிர்க்கு கூட இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. எப்படி இவ கொஞ்சம் கூட பயப்படாம இருக்கா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, இவ என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். நாம தான் இவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இது என் குழந்தை இல்லைன்னு எவிடன்ஸோட நிரூபிக்கணும். கதிர், காஃபி சாப்பிடுங்க. இந்த காஃபியாவது எனக்காக போட்டதா இல்ல வேற யாராவது குடிச்சிட்டு வச்சதா? என்ன திடீர்னு அப்படி பாக்குறீங்க? நீங்க காஃபி குடிப்பீங்க தானே? அப்புறம் என்ன, இந்தாங்க குடிங்க. போர்சி, காஃபி என்ன ஓவர் ஸ்வீட்டா இருக்கு? நான் தான் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்காகவே ரெண்டு ஸ்பூன் சுகர் அதிகமா போட்டேன். சர்க்கரைய போட்டு என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? நடி நடி, நானும் நடிச்சு உண்மைய எப்படி வர வைக்கிறேன்னு பாரு. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, காஃபி ரொம்ப திகட்டுதா, வாயிலேயே வைக்க முடியல. இல்லையே, நல்லதா இருந்துச்சு. நான் குடிச்சிட்டு தான் எடுத்துட்டு வந்தேன். எச்ச பண்ணிட்டு தான் குடுத்தியா? காஃபில வேணா ஏமாறுவேன், ஆனா குழந்தை விஷயத்துல ஏமாற மாட்டேன். கதிர், உங்க முகத்தை பார்த்தா அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அது நீ கன்சீவா இருக்கல, உன்னை பத்திரமா பாத்துக்கணும், நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், உன் மனசு கஷ்டப்படாத மாதிரி நல்லா கவனிச்சுக்கணும்ல, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என் கூட நீங்க இருக்கும் போது எனக்கு என்னங்க குறை? உங்களை மாதிரி ஒரு பையனை பெத்துக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா என்ன பண்றது, என் கீர்த்தி தான் எனக்கு பொண்ணா பொறப்பா. Thank you.
சரி, உனக்கு நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும் பூவரசி? கதிர், என் கூட நீங்க எப்பவுமே இப்படியே பாசமா இருந்தா எனக்கு அதுவே போதும். உங்க அன்பை விட எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. இல்ல, உனக்கு நான் ஏதாவது செய்யணும்னு எனக்கு தோணுது, ஆனா என்ன செய்யறது? உன்னை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போவா? கூட்டிட்டு போங்க. எங்க போலாம்? பூவரசி, உனக்கு கோயிலுக்கு போகணும்னா ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு போலாமா? சரி, போலாம். நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. ஒரே ஜாலியா இருக்கிற எல்லாம் அப்படித்தான். பார்த்து பார்த்து மெதுவா மெதுவா வா, கவனமா நடப்பு வரிசை. ஏய், பார்த்து மெதுவா நட, இனிமே நீ வேகமா நடக்கவே கூடாது, சரியா? பார்த்து பார்த்து மெதுவா. ஏய், கவனமா போர்சி, மெல்லமா வா, பாத்து. இனிமே நீ ரொம்ப கவனமா இருக்கணும், சரியா? அம்மா, மா, நானும் கதிரும் கொஞ்சம் வெளியில, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். பாத்து பத்திரமா போயிட்டு வா. இப்பதான் நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அதெல்லாம் என் புருஷன் பார்த்து பாருமா. சரிமா, போயிட்டு வா. பாய்மா. போயிட்டு வா, நாங்க போயிட்டு வரோம். பாய் பாய். ஓகேமா. பாய் 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 பாய். போலாமா? பார்த்து பார்த்து பத்திரம் போங்க போங்க. சாமி. வாங்க வாங்க. வணக்கம் சாமி. கதிர் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஆகட்டும்மா. என்ன கது, எதுக்கு உங்க பேருக்கு மட்டும் அர்ச்சனை பண்றேன்னு பாக்குறீங்களா? இனிமே எனக்கும் நம்ம பாப்பாவுக்கும் நீங்க தானே எல்லாமே. நீங்க நல்லா இருந்தா தானே நாங்களும் நல்லா இருக்க முடியும். இனிமே நாங்க ரெண்டு பேருமே இருக்கோம்னு உங்க மனசுல எப்பவுமே நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். சாமி கும்பிடுங்க. இந்தாங்க. கதிர், எனக்கு நீங்க குங்குமம் வச்சு விடுங்க. சரி, காட்டு. புடிங்க. தாளிக்கு வைங்க. போலாம். போலாம்.
கதிர், இந்த உலகத்துல ஒரு பொண்ணுக்கு 1000 சந்தோஷத்தை கொட்டி கொடுத்தாலும் தாயாகிற சந்தோஷத்துக்கு ஈடே ஆகாது. உங்க குழந்தைய நான் என் வயித்துல சுமக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும், என்னை எப்போ அம்மானு கூப்பிடுன்னு என் மனசு இப்பல இருந்தே ஏங்குது. கதிர், என்ன நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் 27 விரதம் இருந்தேன்னு இப்ப நீங்க மௌன விரதம் இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ ஆசையா பேசுறத நான் ரசிச்சுட்டு வரேன். சரி வாங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கேக்கணும்னு நினைச்சேன், என்ன திடீர்னு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது என்ன கேள்வி? என் பொண்டாட்டி கன்சீவா இருக்கா, உனக்குதான் கோவிலுக்கு வரதுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஆசையா கூட்டிட்டு வந்தேன். நீ ஹாப்பி தானே? ரொம்ப ஹாப்பியா இருக்க. பூவரசி, நான் போய் சாமி பிரசாதம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ கதிர், ரொம்ப கூட்டமா இருக்க, எப்படி வாங்கிட்டு வருவீங்க? இப்ப பாரு, நான் எப்படி போய் வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இரு. பாத்து கொஞ்சம் நன்றி. என்ன பூவரசி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உடம்ப பாத்துக்கோமா, மாசமா இருக்கல்ல? ஆமா. நல்லா சாப்பிடு, ஒண்ணும் ஆகாது. அப்ப நான் போயிட்டு வரேன். போர்சி, எப்படி வாங்கன பாத்தியா? உட்காருங்க, குடுங்க. சாப்பிடு. நல்லா இருக்கா? சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? போர்சி, இந்த பாலக்குடி உங்களுக்கு? இல்ல பரவாயில்ல, நீ குடி. நீ குடி,
சரி அங்க வச்சு. கதிர் போலாமா? போலாமே. போர்சி பாத்து போலாமா? கதிர் போர்சி, எனக்கு ஒரு மாதிரி மயக்க வர மாதிரி இருக்கு, தலை சுத்துற மாதிரி. நீ கன்சீவா இருக்கல, டாக்டர் உனக்கு அப்பப்போ மயக்க வரும் சொல்லிருக்காங்கல, அத போர்சி. இது ஏதோ வேற மாதிரி தலை சுத்துது. அப்படியா? சரி வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்னன்னு செக் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போலாம். சரியா? பொறுமையா பார்த்து, மெதுவா மெதுவா, உணல் உணல், என்ன பிடிச்சுக்கோ பார்த்து, மெதுவா பார்த்து போர்சி, மெதுவா. வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியற வரைக்கும் நீ இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். கதிர், எனக்கு மயக்கம் மயக்கமா வருது. எனக்கு இந்த மயக்கம் கூட சுகமா தான் இருக்கு, ஏன்னா உங்க பாப்பா என் வயத்துல வளர்ந்துட்டு இருக்கால. உங்க உயிரை காப்பாத்து நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன். இப்ப இவ மயக்கத்துல இருக்கா, இவகிட்ட நைஸ உண்மைய கேட்டு தெரிஞ்சுக்கலாமா என்ன சொல்றான்னு பாப்போம். பூவரசி, பூவரசி, என்ன வயித்துல வளர குழந்தைக்கு அப்பா யாரு? என் புருஷ கதிர், என் புருஷ குழந்தைதான் என் வயித்துல இருக்கு. நான் அத பத்திரமா பார்த்துப்பேன். என்னதான் வளர்னாலும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். பொறுமையா மாமா, டாக்டர் நல்லதான் சொல்லிருக்காங்க. அப்படியே உட்காருமா. உங்களுக்கு கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? அவங்க கர்ப்பமா இருக்காங்க.
அவங்களுக்கு போய் மயக்க மருந்து கொடுத்துருக்கீங்க. இதுல டிஎன்ஏ வேற டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்க. அவங்க நீங்க தொட்டு தாலி கட்டின உங்க பொண்டாட்டி. எப்படி இந்த மாதிரி எல்லாம் உங்களால கேட்க முடியுது? நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் டாக்டர். அப்பதான் என்னோட டவுட் எனக்கு கிளியர் ஆகும். கட்டின பொண்டாட்டியை சந்தேகப்படுறதுக்கு பேரு டவுட் இல்ல சார், அது ஒரு அசிங்கம். அந்த பொண்ணு கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இப்ப வந்து பொறக்க போறது உங்க குழந்தையான்னு சந்தேகப்படுறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். உங்க ஒய்ஃப கூப்பிட்டுக்கிட்டு நீங்க கிளம்புங்க. டாக்டர்